பித்ரே பிரம்மோபதேஷ்ரே மே குரவே தெய்வதாய சாம் பிராப்பியாய பிராபகாஸ்தோ நமஸ்ரீநிதயே நமகாம் அன்பு மிகுந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது நாம் திருமகளின் ஆயிரம் திருநாமங்களிலே முந்நூறாவது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம் இருநூத்தி தொண்ணூத்தி திருநாமங்கள் கடந்து மூன்றாவது நூறு கூடிய இந்த திருநாமத்தை நாம் இப்பொழுது சுவைக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம் லக்ஷ்மி தேவிக்கு எது அடையாளம் திருமால் என்று சொன்னால் அவருக்கு படை சக்கரம் சக்கரத்திலே கையிலே உடையவன் திருமால் திருமால் படை சக்கரம் சக்கரதாரி சக்கரபாணி என்று அவனுக்கு சின்னங்கள் அடையாளங்கள் சிவபெருமான் என்றால் சூலப்பாணி சூலம் ஒரு கடையாளம் முருகன் என்றால் மேல் அடையாளம் இந்திரன் என்றால் வஜ்ரம் அடையாளம் வருணன் என்றால் பாசம் அடையாளம் இப்படி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கின்றன அது அவனுடைய ஆயுதங்களாகவும் இருக்கின்றன அதுபோல் லக்ஷ்மி தேவிக்கு ஜெகன் மாதாவுக்கு உலகின் தாய்க்கு எது அடையாளம் அவள் கையிலே ஆயுதங்கள் எழுந்துவாளா ஏதோ வீரலட்சுமி என்கிற ஒரு திருக்கோலத்தில் ஆயுதங்கள் ஏந்தியவளாக லக்ஷ்மி தேவி சித்தரித்தாலும் லக்ஷ்மி தேவி யாரையும் தண்டிக்க விரும்பாதவள் யாரையும் திருத்த வேண்டுமென்றாலும் அவர்களை மிக மென்மையான சொற்களை பயன்படுத்தி திருத்துவாள் என்னுடைய பணிபுரிந்த நண்பர் ஒருவர் உண்டு அவர் ஒரு முறை எங்கள் இயக்குநரை பற்றி என்னிடம் சொன்னார் எங்கள் இயக்குனர் அப்பொழுது இருந்தவர் ரொம்ப மென்மையாக பேசுவார் மிகவும் கோபித்து கொண்டாலும் மிகவும் மென்மையான வார்த்தைகளை தான் சொல்வார் அவர் அவரை பற்றி அவர் என்ன சொன்னார் அவர் மல்லிகை பூவால் சொறிவார் மல்லிகை பூவால் சொறியிறதுன்னா அது சொறியிறதே தெரியாது தண்டனையே கிடையாது அப்படிப்பட்ட இணைய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு பூவினாலே சொறிவார் பூவினாலே கட்டியவர்களும் உண்டு அதாவது ராமபிரான் ஆஞ்சநேயரை சீதையிடம் அனுப்பும் பொழுது தான் ஆஞ்சநேயனாகியத்தான் ராமனுடைய தான் என்று சீத்தை நம்புவதற்காக ஆஞ்சநேயரிடம் சில அடையாளங்களை கொடுத்தான் மோதிரம் கொடுத்தானே தெரியும் மோதிரம் மட்டுமல்ல சில ரொம்ப இன்டிமேட்டான நெருக்கமான நிகழ்ச்சிகளையும் சொன்னான் அப்படி நெருக்கமாகச் நெருக்கமாக சொன்ன எல்லாம் வால்மீகி ராமாயணத்திலும் கம்பராமாயணத்திலும் பார்க்க முடியாதவை கூட பெரியாழ்வார் திருமொழியிலே நாம் காண முடியும் சீதாதேவி நான் தான் அதற்கு என்ன அடையாளம் உனக்கும் ராமனுக்குமே தெரிந்த நிகழ்ச்சி ஒன்று உண்டு அதை சொல்கிறேன் கேள் என்று ஆஞ்சநேயர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஒரு நாள் அயோத்தியில் எம்பெருமான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான் சீதாதேவி காத்திருக்கிறாள் எம்பெருமான் வந்தவுடனே இருவரும் ரகநாதர் கோயிலுக்கு போக வேண்டும் என்பதற்காக போல இருக்கலாம் அதற்கென்று சீதை தயாராக இருக்கிறார் தூய ஆடை உடுத்தி எம்பெருமானுக்கு வேண்டிய காணிக்கைகளை ஏற்றி கொண்டு சீதாதேவி இளவரசி காத்திருக்கிறாள் என்று ஏதோ பெரிய ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கார் ராமபிரான் அந்த கல்யாணத்தில் ஏதோ சச்சரவு கல்யாணங்களில் சில சமயத்தில் சச்சரவு வந்துடும் சம்பந்திகளுக்கு நடுவில் சம்பந்தி சண்டைன்னு ஒன்றும் பிரசித்தம் இல்லை நம்ம நாட்டில் அந்த மாதிரி சண்டை போல் இருக்க அந்த சண்டையில் இருதரப்பினருக்கு இடையில் நின்று பேசி தகராறு இல்லாது திருமணத்தை நன்கு முடித்தான் ராமபிரான் எனவே வர தாமதம் ஆகிடுச்சு ஆக ராமபிரான் தாமதமாக வந்தான் சொன்னால் சொன்னபோதில் வரவில்லை விளம்பம் செய்து விட்டான் என்பதற்காக சீதை அவருடன் கோபித்து கொண்டு முகம் கொடுத்து பேசாமல் இருந்தாலும் அன்னையை பார்த்து அண்ணல் சொன்னானாம் எனக்கு ஏதேனும் தண்டனை கொடுத்துட்டு லேட்டாக வந்ததுக்கு